ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, அழகாபுரம் பங்கின் நம்பிக்கையாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு புது நன்மை உறுதி பூசல் பெற இருக்கின்ற பாசமான குழந்தைகளே, இன்றைக்கு நம் ஆண்டவர் இயேசுவின் திரு உடல் திரு ரத்தம் பெருவிழா. 750 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விழா திருச்சபை முழுவதிலும் கொண்டாடப்படுகிறது. அதனுடைய வரலாறு இதுதான். பொஹேமியாவிலிருந்து ஒரு குருவானவர் இத்தாலியில் பொல்சானோ என்ற இடத்துல திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். நடுப்பூசையில் அவருக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துவிட்டதாம். உண்மையாகவே ஆண்டவர் இந்த அப்பத்திலே இருக்கிறாரா என்று. என்ன ஆச்சரியம், திடீரென்று அவர் அப்பத்தை தூக்கி காட்டுகின்ற போது அதிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக வடிந்ததாம். பீடத்தில் இருந்த அந்த தூய துணியில் ஒரு 50 கிலோமீட்டரில் தான் ஓர்வியத்தோ என்ற இடத்தில் அப்போது திருத்தந்தை போப் அர்பன் தி 8th 8th அர்பன் என்ற திருத்தந்தை இருந்தாராம். உடனே மக்கள் எல்லாரும் இந்த திருத்துகிலை இந்த துணியை எடுத்துக்கொண்டு பாப்பானவரிடம் இப்படி நிகழ்ந்திருக்கிறது பாருங்கள் என்று காண்பித்தார்களாம். உடனேதான் திருத்தந்தை கட்டளையிட்டார். 13ஆம் நூற்றாண்டில் ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தத்தின் மாட்சியை தெய்வீக உள்ளிருப்பை எல்லா மக்களும் புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும் என்று இந்த திருவிழாவை கொண்டாட பணித்தார். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மற்ற மக்களுக்கு இல்லாத ஒரு அரிய வாய்ப்பு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்பது. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு முக்கியம், ஆண்டவருடைய திரு உடல் திரு இரத்தம் நமக்கு முக்கியம். இது இல்லாமல் கிறிஸ்தவர்களே இல்லை. நான் இது போல உறுதி பூசல் கொடுக்க போகும்போது பிள்ளைகளை பார்த்து கேட்பேன், ஒரு கிறிஸ்தவர் என்று எப்படி தெரிந்து கொள்வது? கையில் ஜெபமாலை வைத்திருப்பதெல்லாம், சிலுவையை கழுத்திலே போட்டிருப்பதெல்லாம், வீட்டிலே அழகழகான சாமி படங்கள் புனிதர்கள் படங்கள் வைத்திருப்பதெல்லாம், திருவிழாக்கள் கொண்டாடுவதெல்லாம், அங்கே ஒரு கோயில் இருப்பதெல்லாம், இதெல்லாம் மிகப்பெரிய அடையாளம் கிடையாது. ஒரு கிறிஸ்தவர் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படை அடையாளம், ஆண்டவரோடு பேச வேண்டாம், ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். இல்லை என்றால் நீ கிறிஸ்தவரே கிடையாது. ஆண்டவரோடு பேச வேண்டாம், ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்கள், காலையில் எழுந்த உடனே ஆண்டவரோடு பேச வேண்டும், இரவு உறங்க செல்லும் போது ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் பேசுவதை கேட்க வேண்டும். எப்படி? அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை வழியாக. மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளின் வாயின் என்று வரம் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். அன்றைக்கு நூற்றுவர் தலைவன் சொன்னாரே, ஒரு வார்த்தை சொல்லா என் ஊழியன் குணமடைவான் என்று. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு திருப்பலியெல்லாம் முதல் பகுதி வார்த்தை வழிபாடு. நம்முடைய பிள்ளைகள் மிக நன்றாக தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளோ அருமையாக வாசித்தார்கள், அருமையாக பாடினார்கள்.
ஆண்டவர் அவர்களையும் அவர்களை தயாரித்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை முழங்கப்பட வேண்டும். திருப்பலியில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கப்பட வேண்டும், கேட்கப்பட வேண்டும். அப்போதுதான் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் உண்டு, நம்முடைய நம்பிக்கைக்கு அர்த்தம் உண்டு. பாருங்கள், இரண்டாவது, ஒரு கிறிஸ்தவர் என்று தெரிந்து கொள்வது திருப்பலையில் நாம் பங்கு பெறுவதன் வழியாக. திருவை சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, திருப்பலியை பொறுத்தமட்டில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? புனித மிக்க நற்கருணையை பொறுத்தமட்டில் நாம் எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நம்ம எல்லாரும் பக்தியோடு பங்கு பெற வேண்டும். பக்தியோடு பங்கு பெற வேண்டும். யாரும் வந்து இங்கே அப்படி இப்படி ஓடிக்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. கொயர் கிளாஸ் கூட அப்போ தான் சில பேர் பாட்டை தேடுறது. தேடுறதெல்லாம் முதல்ல தேடணும். நான் பிரசங்கம் வைக்கும் போது சில பேர், சில ஆர்கனிஸ்ட்டு என்ன பண்ணும், ஆர்கன் போட்டு பார்க்க அங்கே தான் இருக்கிறாங்க. நான் வைக்கிறத கூட சில பேர் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில குழந்தைங்கெல்லாம் அழுதுகிட்டு இருக்கும். அழகிறது குழந்தையினுடைய இயல்பு, சில நேரத்தில் கடமை. அதை தூக்கிட்டு போக வேண்டியது தாய்மார்களுடைய பணி. மற்றவங்க பூச பக்தியாக காணட்டும், நான் பின்னாடி உக்காந்துருக்கலாம். பக்தியோடு பூசையில் பங்கெடுக்க வேண்டும். அதே போல் நம்முடைய கேமராமேன்லாம் இருக்கிறாங்க. சில பேர் என்னவோ அதை வந்து கல்யாண மண்டபம்னு நினச்சிக்கிட்டு இப்படி போகிறது அப்படி போகிறது இல்லை. இங்கே இருக்கிறவங்க வந்து பூசையை காணணும், ஃபோட்டோ எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். சில நேரத்தில் முக்கியமான நிகழ்வுகளை நாம் ஞாபகம் வைத்திருக்க வேண்டியது உண்மைதான். ஒழுங்காக அங்கங்கே சைடில் இருந்து எந்த மக்களையும் பார்க்க டிஸ்டர்ப் பண்ணாமல் பூசை எடுக்கணும். இன்னொரு ஊரில் பார்க்குறேன், பிள்ளைங்க 10 பேரை மறைச்சிக்கிட்டு இப்படி நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். அவங்களுடைய முக்கியமான நாள் பீடத்தில் நிகழ்வதை அவர்கள் பார்க்க வேண்டும். அதை விட்டு விட்டு தேவையே கிடையாது என்று நான் சொல்வேன். அதுவும் நான் கேட்பேன் அடிக்கடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இப்போ எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்பேன் நான். சில பேருக்கு பதில் தெரியாது, நானே பதில் சொல்லுவேன். என்ன தெரியுமா, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து 100 தடவை பார்ப்பாங்க, இப்போ 100 ஃபோட்டோ எடுத்து 1 தடவை கூட பார்க்க மாட்டாங்க. அதான் வித்தியாசம் என்று நான் சொல்வதுண்டு. திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுக்க வேண்டாம். அதற்கு யாரும் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. தகுந்த தயாரிப்பு திருப்பலிக்கு முன்னே. இப்படி அப்படி ஓடுவது இதெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய கடன் எவ்வளவு முக்கியமானது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பராக்கு, எந்த சத்தம், அது எல்லாவற்றையும். சில நேரத்தில் சத்தம் கேட்குற ஒரு பெரிய ஃபேனை வச்சிருவாங்க. இந்த கல்யாண மண்டபத்துலாம் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. ஐயோ நான் பேசுறதே கேட்கல, இது எதுக்கு தான் ஃபேனு? எப்படியே வேர்த்து வடிஞ்சாலும் பரவாயில்ல, அந்த ஃபேனை நிறுத்துங்க ஃபாதர். இறை வார்த்தையை மக்கள் கேட்கட்டும் என்று நான் சொல்லுவேன். இரண்டாவது, தகுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். நீங்க எல்லாம் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்திருப்பீர்கள், ஒப்புரவர் உள்ளடையாளத்தில் பங்கு பெற்றீர்கள். ஆய்ந்து பார்த்து ஆண்டவரை வரவேற்க வேண்டும். பாவம் செய்திருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ஒப்புரவர் உள்ளடையாளத்தை அணுக வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும். அழுக்கான வீட்டில் என்னை நீங்கள் வரவேற்க மாட்டீர்கள். நான் சாதாரண மனுஷன். அழுக்கான உள்ளத்தில் ஆண்டவரை வரவேற்க கூடாது. ஆண்டவர் மன்னிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அது இரண்டாவது. மூன்றாவது, பூசம் முடிஞ்ச உடனே ஆண்டவர் இல்லை அப்படின்றது கிடையாது. என்ன நடக்குது? ஆண்டவர் இங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவரை ஆராதிக்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். எந்தெந்த கோயிலில் எல்லாம் நற்கருணை ஆண்டவர் இருக்கிறாரோ, அது ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கே ஜெபம் நடக்க வேண்டும், ஆராதனை நடக்க வேண்டும். இதுதான் திருச்சபையினுடைய கட்டளை. பாருங்கள், புனிதமிகு நற்கருணையினுடைய மாண்பை.
இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம் முதல் உடன்படிக்கை. மோசேக்கு ஆண்டவர் மக்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய அந்த 10 கட்டளைகளை கொடுக்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்க, காளைகளை மிருகங்களை கொன்று அந்த இரத்தத்தை எடுக்கிறார்கள். அந்த இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மேல் பாதியை ஊற்றுகிறார்கள். இன்னொரு பக்கம் என்னவென்றால் மீதி இருக்கிற இரத்தத்தை மக்கள் மேல் ஊற்றுகிறார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பலிபீடம் கடவுளை குறிக்கிறது, மீதி ஊற்றப்பட்ட இரத்தம் மக்கள் மேல், உங்கள் மேலும் என் மேலும் ஒரே இரத்தம், நீங்கள் என்னுடைய மக்கள், நான் உங்களுடைய கடவுள், என் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும், நான் தானே உங்களை மீட்டு வந்தேன். இதுதான் மிகப்பெரிய அடையாளம். பாருங்கள், பலிபீடத்தின் மேல் ஊற்றப்படுகின்ற இரத்தம், மக்கள் மேலே ஊற்றப்படுகின்ற இரத்தம் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள நெருக்கமான உறவை குறிக்கிறது. பின்னாளில் ஊற்றப்படுவது மிருகங்களுடைய இரத்தம் அல்ல, சிலுவையை ஊற்று பாருங்கள், ஆண்டவருடைய இரத்தம். ஒவ்வொரு பூசையிலும் சிலுவை இல்லாமல் பூசை வைக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அங்கே இரத்தம் சிந்துகின்ற பள்ளி, பலிபீடத்திலே இரத்தம் சிந்தாமல் பள்ளி. அடுத்த நாள் நிகழ இருக்கிற தன்னுடைய முழுமையான அர்ப்பணத்தின் நினைவாகத்தான் ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னார். என் உடலை என் இரத்தத்தை உங்களுக்காக கொடுக்கிறேன், வாங்கி உண்ணுங்கள், என் நினைவாக செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது என்னை போல தாராளமாக உங்களையே கொடுங்கள். இதுக்கு தான் பூசை. இயல்பா நம்ம எல்லாம் சுயநலமையாக தான் இருப்போம், எனக்கு வேணும், என் சாப்பாடு, என் படிப்பு, எல்லாம் நான் நினைப்போம். ஆண்டவருடைய வார்த்தையை வாசித்தா, பூசையில் பங்கெடுத்தா நம்முடைய மனசு விசாலமாக்கும், தாராளமாக இருப்போம், அன்போடு இருப்போம், மன்னிப்போம், மகிழ்ச்சியை பரப்புவோம். இதற்காகத்தான் திருப்பல். ஒரு தடவை பூசையில் பங்கெடுத்தா போதாதா, ஒரு தடவை பைபிளை படித்தா போதாதா, போதாது. மீண்டும் மீண்டும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் அந்த சிலுவை பலியை நினைவு கூற வேண்டும். பாருங்கள், நிறைய சொல்லலாம் இந்த யூக்கரிஸ்டை பற்றி, புனிதமிக நற்கருணை பற்றி, நாலே நாலு வார்த்தைகள். நிறைய பேர் எல்லாம் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறீங்க. முதல் வார்த்தை யூக்கரிஸ்ட் இஸ் கான்சக்ரேஷன், தம்மையே ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இயேசு தந்தைக்கு. நாம் எல்லாரும் நம்மையே கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய மாதிரியை பின்பற்ற நம்மையே ஒப்பு கொடுக்க வேண்டும். கான்சக்ரேஷன், அர்ப்பணா, அர்ப்பணிக்க தூண்டுவது புனிதமிகு நற்கருணை. யூக்கரஸ்ட் இஸ் கம்யூனியன், கம்யூனியன் வித் த லார்ட் அண்ட் கம்யூனியன் வித் ஒன் அனதர். நன்மை கொடுக்கும் போது கிறிஸ்துவின் திருவுடல் போது என்ன சொல்றோம், ஆமேன். நம்ம வந்து சொல்ல வேண்டியது ஆண்டவருக்கு மட்டுமல்ல, எல்லாரோடும் உறவு. நான் தான் உன்னுடைய அப்பா, ஆமேன். நான் தான் உன்னுடைய அம்மா, ஆமேன். நான் தான் ஜேக்கப், உன்னுடைய சகோதரன், ஆமேன். நான் தான் இந்த பள்ளியில் வாட்ச்மேன், ஆமேன். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், எல்லாருக்கும் ஆமேன் என்று சொல்ல வேண்டாம். உடைய மனைவிக்கு, கணவருக்கு, அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, சகோதரர்களுக்கு ஆமேன் சொல்லவில்லை என்றால் யூக்கரிஸ்டுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும்.
Eucharist is contemplation. ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும். பிரேமானவர்களே, அங்கே ஆண்டவர் சிலுவையை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். சிந்தித்து பாருங்கள், மீண்டும் மீண்டும் சிந்தித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள், ஆண்டவருடைய அர்ப்பணத்தை தியானித்து பாருங்கள். அன்னை தெரேசா சொன்னாங்க, எப்படிம்மா நம்ம இதில் பங்கிலே இருக்கு, நம்முடைய அன்னை தெரேசா சகோதரிகள், அம்மா எப்படிம்மா இவ்வளோ வேலை செய்கிறீங்க, ஏழைங்கள்லாம் உதவி செய்கிறீங்க, எங்கேருந்து தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்குதோ, வல்லமை கிடைக்குதோ தெரில, எல்லாருக்கும் உதவி செய்கிறீங்க, முகம் சுளைக்காமல் உதவி செய்கிறீங்க, எப்படிமா செய்கிறீங்க? நான்லாம் 10 லட்சம் கொடுத்தாலும் இந்த வேலையை செய்ய மாட்டேன். அம்மா சொன்னாங்களா, 10 கோடி கொடுத்தா கூட செய்ய மாட்டேன். எதனால் செய்கிறேன் தெரியுமா? அவருக்காக செய்கிறேன். இந்த வேலையெல்லாம் எதுக்காக செய்கிறேன்? ஆண்டவருக்காக செய்கிறேன். நான் அவரை உற்று பார்க்கிறேன். நற்கருணை இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை. அந்த காலத்தில் ரஷ்யாவில் முதன் முதல்ல நம்முடைய அன்னை தெரேசா சிஸ்டருங்களை வந்து, மதர் தெரேசா சிஸ்டருங்களை கூப்பிட்டாங்களாம், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி. ஆனால் குருவானவர் வந்து அங்கே அனுமதிக்கப்படவில்லை. நீங்கள் வாங்க, எங்கள் ஏழை பிள்ளைங்களை பார்த்துக்குங்க, எங்கள் வயசானவங்களை பார்த்துக்குங்கன்னு சொல்லி ரஷ்யா கவர்மெண்ட் கூப்பிட்டுச்சான். நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்க சார், தான் ஒரு குருவானவர் வர அனுமதிக்கணும். ஏமா அப்படி சொல்கிறீங்க? குருவானவர் இல்லைன்னா எங்களுக்கு பூசை கிடையாது, பூசை இல்லைன்னா நற்கருணை கிடையாது, நற்கருணை இல்லாமல் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. வேற வழி இல்லாமல் அந்த காலத்தில் ஒத்துக்கிட்டாங்களாம். பாரு, ஹுசைனுடைய மாண்பை பாருங்கள், கான்டெம்ப்ளேஷன். எப்போது பார்த்தாலும் நற்கருணை ஆண்டவரை நாம் தியானிக்க வேண்டாம். கடைசியா, நற்கருணை இஸ் இமிட்டேஷன். ஆண்டவர் செய்ததை நாம் மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். ஆண்டவர் தம்மையே கொடுக்கிறார், நானும் கொடுப்பேன். நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், சளைத்து போவதே இல்லை. என்ன பிஷப் எப்போ பார்த்தாலும் சொல்கிறீங்களேன்னு கேட்பான். நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா போதாது, கையை நீட்டி நன்மை செய்யணும். நன்மை வாங்கினா போதாது, நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யாதவர்கள் நன்மை வாங்கக்கூடாது. நன்மை செய்வேன் என்று போக வேண்டும். பாரு, இதை நாளையும் அது ஞாபகம் வச்சு. யூகரஸ்ட் இஸ் ரியலி கான்சக்ரேஷன், கம்யூனியன், கான்டெம்ப்ளேஷன், இமிட்டேஷன். இங்கிலீஷ் எவ்வளவு பாருங்க இந்த நற்கருணனுடைய முக்கியமானது. இன்னைக்கு ரெண்டாவதா, நம்ம பிள்ளைங்கள் மேலே ஏற்கனவே திருமுழுக்கின் போது தூய் ஆவி வந்தார், இன்னைக்கு ரொம்ப முழுமையாக வரப்போகிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. தூய் ஆவி இருந்தால் நமக்கு 7 அந்த கொடைகள் இருக்குது, படிச்சிருக்கிறீங்க. 9 கனிகள் இருக்கு. தூய ஆவியை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. தூய ஆவி நமக்கு கிடைப்பதால் முக்கியமா எல்லாத்தையும் சொல்லலை, ஒன்னே ஒன்ன மட்டும் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்தது எதற்காக? நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? 1000 வந்தது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி தான். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கணும். தூய் ஆவியினுடைய கனிகளில் 2வது கனி வந்து மகிழ்ச்சி. நம்ம ஊர் பேர் என்னது? அழகாபுரம் இல்லையா? அழகாபுரம். இந்த அழகாபுரம் அழகாபுரமாக மட்டும் இருந்தால் போதாது, மகிழ்ச்சியின் புறமாக ஆனந்தபுரமாக இருக்கணும். அழகாக இருந்து என்ன பிரயோசனம்? குடும்பங்களில் பங்கில்
மகிழ்ச்சி இல்லை என்றால் என்ன பிரயோசனம்? மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தூய ஆவியானவர் மகிழ்ச்சியை கொடுப்பார். தூய ஆவியானவர் உன்னால் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்களாம் சிரிக்கிறீங்க, ஏங்க டிவியில் வர இந்த ஜோக்கை பார்த்து மட்டும் சிரித்தா போதாது. உண்மையாகவே மனமார சிரிக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். எப்போது இருக்கும்? லூகா நற்செய்தியில் நம்ம பார்க்குறோம், தொடக்கத்திலேருந்து சக்கரியா கோயிலில் வேண்டிகிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து திருமுழுக்கு யோவான் பிறப்பை பற்றி அறிவிப்பு கிடைக்கிறது. அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். பாருங்கள், முதல் அதிகாரத்திலே இருந்து பாருங்க, அவர் மகிழ்ச்சியாக இருப்பார். உங்களுக்கு மகிழ்ச்சியை தர அவர் வந்திருக்கிறார். அவர் பிறப்பை பற்றி எல்லாரும் மகிழ்ச்சி அடைவார்கள். பாருங்க, உங்களை பற்றி எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போதான் உறுதி பூசல் பெறுவதற்கு அர்த்தம் உண்டு. அப்புறம் பாருங்க, அதே அதிகாரத்தில் கப்ரியேல் தூதர் நம்முடைய அம்மா கிட்ட வராங்க. அன்புத்தாய் அன்னை கன்னிமரியாக வந்து என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் வார்த்தை ரிஜாய்ஸ். இதுதான் முதல் செய்தி, மாதாவுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. மகிழ்ச்சியாயிரு மரிய. ஏன் தெரியுமா? ஆண்டவர் உன்னை அன்பு செய்கிறார். தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பாரு, தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மகிழ்ச்சி. பின்னாடி பார்க்குறோம், 10 லூக்காவில் சீடர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். அனுப்பி பேய்களை ஓட்டுகின்றார்கள், நற்செய்தி அறிவிக்கிறார்கள். பயங்கரமான நிகழ்வுகள் எல்லாம் அங்கே பார்க்கிறோம். அதனுடைய நிறைவில் பாருங்கள், அவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தார்கள். ஆண்டவர் வரார், ஆண்டவரிடம் அவர்கள் வருகிறார்கள். அவரும் தூயாவியால் மகிழ்ச்சியால் நிறைகிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து பல முறை 15 ஒரு பாவி மனம் திரும்பினால் வானக தந்தை விண்ணகத்திலே மகிழ்ச்சி பாருங்கள். 19 பார்க்கிறோம், சக்கரியாவின் சக்கையினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் வருகிறேன் என்று சொன்னார். மகிழ்ச்சியோடு அவர் வரவேற்கிறாரே. பாரு, ஆண்டவர் உயிர்த்து விட்டார். கண்களையே நம்ப முடியவில்லை. மகிழ்ச்சியினால் அவங்க நம்பவே முடியலன்னு நினைக்கிறான். எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சி. பாரு, லூக்கான் அச்செய்தியில் மட்டுமல்ல, திருத்தூதர் பணியிலும் பாருங்கள், மகிழ்ச்சி எங்க பார்த்தாலும். தூய் ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு அவர்கள் பேசுகிறார்கள். எல்லாரும் என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்களோ, அதான் இப்படி ஆடுறானுங்க பேசுறானுங்க அப்படின்னு. உடனே ராயப்பர் கேட்குறார், பேதுரு கேட்குறார், காலையில் 9 தானேயா எங்களை போய் குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்களே? இல்லை, தூய் ஆவி வந்திருக்கிறாரு, ஆகையினால்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த 5 நம்ம பார்க்குறோம், தூய் ஆவியை பெற்றுக்கொண்ட திருத்துதர்களுக்கு என்ன நிகழ்கிறது? இயேசுவை பற்றி பேசக்கூடாது. உடனே பேதுரு என்ன சொல்கிறார்? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படியனுமா, உங்களுக்கு கீழ்ப்படியனுமா? உடனே அடி அடின்னு அடிக்கிறாங்க அவங்களை. உடனே நம்ம வாசிக்கிறோம், மகிழ்ச்சி அவர்களுக்கு, ஆண்டவருக்காக நான் வேதனைப்படுகிறேனே மகிழ்ச்சி. நல்லது செய்தும் நீ துன்புற்றால் தூய் ஆவியால் மகிழ்ச்சி அடைவார். 8 பார்க்கிறோம், பிலிப்பு போறார், திருத்தொண்டர் பிலிப்பு. அவர் எல்லாரையும் குணப்படுத்துகிறார். மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சி. எத்தியோப்பிய அன்னகனுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார், மனம் மாற்றுகிறார், மகிழ்ச்சி. எல்லா இடத்திலும் மகிழ்ச்சி. பார், 15 திருத்தூதர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள். மக்களுக்கு அவர்களுக்கு சில சட்டத்திட்டங்களை சொல்லுகிறார்கள். அது வாசிக்கப்படுகிறது. மகிழ்ச்சி அங்கே, எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் தூய ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள், சிலர் பெறப்போகிறீர்கள். ஆண்டவரால் மகிழ்ச்சியாயிருங்கள். மற்றவர்களை மகிழ்ச்சியாயிருக்க விடுங்கள். புனிதமிகு நற்கருணை நமக்கு மகிழ்ச்சி அளிப்பது. தூய ஆவியானவர் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார். அழகாபுரம் பங்கு ஆனந்தபுரமாக மகிழ்ச்சியோடு இருக்கட்டும்.
சேலம் மறை மாவட்டம் மகிழ்ச்சியால் நிறையட்டும். சேலம் மறை மாவட்டத்தின் நம்பிக்கையாளர்களை காண்பவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். போகும் இடமெல்லாம் மகிழ்ச்சியை உண்டு பண்ணுவோம். யாருடைய அழுகைக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் நாம் காரணமாக இருக்கவே கூடாது. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா நமக்காக பரிந்து பேசுவாராக. இறைவனுக்கு நிகர் யாருமே இல்லை என்று நம்முடைய தூதரை போல, மிக்கேல் தூதரை போல நாம் உணரும் போது மகிழ்ச்சி நிறையும். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.